பாருங்கப்பா, மதிப்பீடுல குடுக்குறாங்க பாத்தீங்களா, மேல குடுக்குறாங்க பாருங்க, ஆறு எது கரும்பு விறகு உழவு எட்டு ஏழு பந்து காசு கோயில். இப்போ வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன தொடரா இருக்குன்னா, அந்த தொடர்ல எடுத்து எழுதணும். இப்ப வந்து நெடில் தொடர் அப்படின்னு இப்ப ஆறு அப்படிங்கிறது ஆவணம் குறிக்கிறதா நெடில் எடுத்தா நெடில் எடுத்தேன், அப்ப நெடில் தொடர்ல எடுத்து எழுதணும் ஆறு சரிங்களா. அடுத்தது எது எது இது குட்டியில் இருக்கிற எழுத்து, இந்த குட்டியில் இருக்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அது அந்தந்த தொடர்ல எடுத்து எழுதணும். இப்ப எதுன்னு பார்த்தீங்களா, இப்ப வந்து இது வந்து ஆயுத தொடர், அப்ப ஆயுத தொடர்ல எடுத்து எது எழுது இல்லாத கஷ்டம்னா அது கரும்பு, அது கரும்பு. இப்ப கரும்பு வந்து என்ன, இந்த இது வந்து குட்டியில் இருக்கிற எழுத்து, இதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு இம், அப்ப மா வந்து என்ன மெண்டிலம், இங்க என்ன மாமன மெண்டிலம், கசல தப்புற வல்லினம், இறல வழல இடையில தெரியும், அந்த மூணு பேசி தெரிஞ்சாதான் எடுத்து எழுத முடியும். அப்ப மா இதுல வந்து மெல்லினத்துல வரும், அப்ப அது மெழுத்தோட மெழுத்தோட மெழுகுறோம், அப்புறம் மெல்ல போய் கரும்பு அப்படின்னு. அடுத்து பாருங்க, அடுத்த நேரத்தில் விறகு, அப்ப இது குட்டியில் எழுது, இதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கேன், ராஜ என்ன வல்லினமா பார்க்கணும், அப்ப ராய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குட்டியில் இருக்கு, அப்ப உயிர் தொடர் கட்டு எழுதணும் விறகு. அடுத்தது ஏன்னா மூணு எழுத்தா பாத்தீங்கன்னா வீர தொடர் குட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு முன்னாடி அரசு அப்படிலாம் பார்த்தோமோ இல்ல குட்டியில் நுகரம் நடத்தும் போது. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழக்கு, அப்ப இது குட்டியில் உழைத்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு எக்கு வந்து என்ன அது வழியும், அப்ப வன் தொடர்பு எழுதுறோம், அப்ப வன் தொடர்பு எடுத்து உழக்கு அப்படின்னு எழுதுறோம். இதெல்லாம் நீங்க புக்கில் ஃபில் பண்ணிருக்கணும், ஸ்கூலுக்கு வந்து நான் கேட்பேன் சும்மா இது பாடம் நடத்தக்கூடாது, மதிப்பீடு புக்கில் எடுத்து எல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்த பாருங்க எட்டு, அப்ப இது வந்து குட்டி வந்து எடுத்து இது பெரிய ஒரு என்ன இருக்கு எட்டா, இப்போ இந்த டா வந்து வல்லினமா மெல்லினமா இடையிலமா அப்படின்னு பார்க்கணும், அப்ப எட்டு வந்து என்னது வல்லினம் சட்டை ஒன்று டா வரல, அப்ப அதை எதில் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி வள்ளி எடுத்து வன் தொடர்ல எடுத்து அதை எடுத்து எழுதணும். அடுத்தது நான் ஏழு, இப்ப ஏழுனா சொல்லுங்க ஏழு இது குட்டிகள் இருக்கு, இப்ப ஏ அப்படின்னா எது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏ ஏனா முதல் எழுத்து என்ன அது புதிய நெடியா நெடிலு, அப்ப ஏழு அப்ப நெடில் தொடர் குட்டிகள் எடுத்து எழுதணும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது பாருங்க பந்து, இது இந்த இருக்கு, அப்ப அது என்ன மெல்லினமா மெல்லினமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லினம், அப்ப பந்துங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் தொடர் இருக்கிறோம், அப்ப பந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு காசு, இப்ப காசு முதல் எடுத்து தானே புதிய எடுத்தா இருக்கா நெடில எடுத்தா இருக்கா நெடில எடுத்தா இருக்கு, அப்ப நெடில்
वृंदावन उत्कल
ஆசிரியர் ஏற்கனவே